வணக்கம். ஜேஜே கிச்சனில் மணத்தக்காளி காயை யூஸ் பண்ணி குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும். மணத்தக்காளி காய் குழம்பு செய்வதற்கும் தேவையான அளவு மணத்தக்காளி காயை எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தப்படுத்தி காம்பெல்லாம் நீக்கி வச்சுக்கோங்க. மணத்தக்காளி காய் கிடைக்காதவங்க மணத்தக்காளி காய் வத்தல் கிடைக்கும், அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்வதற்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன், கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெந்தயம் கால் டீஸ்பூன், ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்ல மணம் வருவது மாதிரி வறுத்துக்கோங்க. இது சிவக்க ஆரம்பிக்கும் போதும் கால் கப் அளவில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சிவக்கணும்னு அவசியம் இல்லை, தேங்காய் துருவலோட ஈரப்பதம் போனால் போதும். குறைந்த தீயில இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 15 பூடம் நல்ல தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க. கால் கப் அளவும் மணத்தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவி காம்பு எடுத்துக்கோங்க. சின்ன மணத்தக்காளியில் காம்பு இருந்தால் பரவாயில்லை, இதில் பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்படி வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியம் நல்லா ஊற வச்சு திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை இப்படி நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி சீக்கிரமாக வெந்துவிடும், பூடுதான் வேகத்துக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால் இதை பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்ல வெந்த பிறகும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைத்து வைத்திருக்கக்கூடிய விழுதையும் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. மணத்தக்காளியானதும் உடல் சூட்டை குறைக்கும், குளிர்ச்சி அளிக்கும் தன்மையுடையது. உடல் சூட்டுனால வாய்ப்புண் ஏற்படக்கூடியவங்க இதை கண்டிப்பாக இந்த கீரை மற்றும் பழத்தை எடுத்துக்கோங்க. இது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை நீக்கும் தன்மையுடையதும், இதனுடைய பழமானது இனிப்பு சுவை உடையதும். அதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். காயை இதே மாதிரி குழம்பு வைத்து எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைத்துக்கோங்க. சுவையான மணத்தக்காளி காய் குழம்பு ரெடியாகி விட்டதும் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பில் கடைசியாக தாளித்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்தும் அதில் சிறிதளவு கடுகும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி இப்படி தாளித்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்ல
உனக்கு அசை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பா உங்களுக்கு ஒன்று ஒன்று தக்கலை.